கணவருக்காக 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 சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் கல்யாண வாழ்க்கை கண்ணாடி உடையாமல் காப்பானும் ஜோடி அவன் போல ஒருவன் உண்டோடி ஒரு வீணை நீயடி உனை மீட்ட வேண்டினா இரு கைகள் வேண்டுமே அது கணவந்தானடி அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 சங்கீத மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் மங்களம் தந்தவன் கணவன் உன்னிரு கால்களின் நெட்டியிலே இசையென வாழ்பவன் உன் கணவன் தாலியை தந்தானே தாய்மையை தந்தானே வாழ்விலும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சும் எல்லாம் தனக்கே வேணும்னு ஆசைப்படுறாங்க பாரு அவங்கதான் அவங்கதான் உண்மையான பைத்தியம் இன்னங்க நழுவ விட்டுறாதீங்க மாமா என் நினைவு போச்சே தவிர என் உயிர் போலியே மாமா மருமக செத்து போயிட்டா கூட உடனே மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஊர் உலகத்துல தப்பா பேசுவாங்கன்னு குறைஞ்சது 6 மாசமாவது காத்திருப்பாங்க நான் உயிரோட இருந்தும் அந்த 6 மாசம் கூட காத்திருக்க உங்களுக்கு மனசு வரலையா மாமா பையன் மேல பாசம் இருக்கலாம் அது தப்பில்ல ஆனா இந்த மருமக மேல பாசம் வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் பரிதாபமாக பட்டிருக்கலாம் மாமா மாமான்னு நான் வார்த்தைக்கு அப்படி கூப்பிடுறேனே தவிர என் மனசுல உங்களை அப்பான்னுதான் நினைச்சிட்டு இருக்கேன் அது என்னமோ தெரியல நான் யாரெல்லாம் ரொம்ப நேசிக்கிறேனோ அவங்கள என்ன விட்டு விலகி போயிடுறாங்க இல்ல ஒதுக்கி வச்சிடுறாங்க அதெல்லாம் நான் பண்ண புண்ணியம் போல இருக்கு மாமா அத்தை உங்க மேல எனக்கு எந்த கோபமோ வருத்தமோ இல்லை நீங்க என்ன பண்ண முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா பேச்ச கேட்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பேச்ச கேட்கணும்
புருஷனுக்கு அப்புறம் பிள்ளைங்க பேச்சு கேட்கணும். இதெல்லாம் பொம்பளைங்களோட தலைவிதி. எனக்காக நீ அழலாம், இயற்கையில் நடக்கும். எனக்காக நீ உணவு உண்ண, அது எப்படி நடக்கும்? இது கண்ணதாசனோட பாட்டு. அந்த மாதிரி எனக்காக நீங்க அழத்தன முடியும், வேற என்ன பண்ண முடியும்? வெங்கட் அங்கிள், நான் ஒன்னு சொல்லவா? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன தலையில தூக்கி வச்சு தாங்குவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கை நீர் குமிழி மாதிரி மறைஞ்சு போச்சு. அங்கிள், நீங்களாவது என்ன ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கலாம்ல. பழசெல்லாம் நான் மட்டும்தான் மறந்தேன் நினைச்சேன், நீங்க எல்லாரும் தான் மறந்துட்டீங்க. அங்கிள், பல சந்தர்ப்பத்துல எனக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. ஆனா இப்ப உங்களால என்ன செய்ய முடிஞ்சது? ஒரு வீட்டுக்கு புதுசா பெயிண்ட் அடிக்கணும்னா கூட அந்த பழைய பெயிண்ட மூணு தடவை சுரண்டிட்டு தான் அடிப்பாங்க. ஆனா நான் எப்படா கிளம்புவேன், எப்படா இன்னொரு கல்யாணத்தை பண்ணலான்னு உடனே கல்யாண ஏற்பாடு எல்லாம் நடந்துருச்சு. ஒண்ணும் பண்ண முடியல. மாமா, நீதி தவறி கண்ணகி முன்னாடி தலை குனிஞ்சு நின்ன பாண்டிய மன்னன் மாதிரி நீங்க ஏன் விஷயத்துல நீதி தவறிட்டீங்க? மாமா, உங்க பையனோட கல்யாணத்துக்காக நீங்க வளர்த்த அக்னி குண்டத்துல நீதி, நியாயம், தர்மம் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டீங்க. எல்லாத்தையும் எரிச்சிட்டீங்க. விட்டா இவ இப்படியே அழுது எல்லாருடைய அனுதாபத்தையும் சம்பாதிச்சிருவா போல இருக்கே. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும், இல்லனா இவங்க எல்லாருடைய வெறுப்பும் நம்ம மேல திரும்பும். அதுக்கு முன்னாடி நம்ம உஷாராயிடணும். என்ன பாக்குறீங்க? உங்க சந்தியா வந்துட்டா, அவகிட்ட நான் உங்களை ஒப்படைச்சிட்டேன். இனிமே நீங்க சந்தியா கூட தான் வாழணும். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். சந்தியா இப்படி குணமாயி நல்லபடியா திரும்பி வரணும்னு நான் எத்தனை கோயிலுக்கு போய் வேண்டியிருக்கேன் தெரியுமா? நான் கும்பிட்ட தெய்வங்கள் இன்னைக்குதான் கண்ணை திறந்திருக்கு. நல்ல வேலை, சரியா தாலி கட்டுற நேரத்துல சந்தியா வந்துட்டான். இதுக்காக நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் கிளம்புறேன். பத்மினி, எங்க போற? என்னை பத்தி இனிமே கவலைப்படக்கூடாது. சந்தியா மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இந்த ஜென்மத்துல சந்தியாதான் உங்களுக்கு மனைவி. இது வரைக்கும் எனக்கு கல்யாணத்து மேல
எந்த அபிப்பிராயமும் இல்லாம இருந்துச்சு. ஏதோ நீங்க எல்லாரும் வற்புறுத்தினதுனால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இனிமே என் வாழ்க்கையில கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்கவே மாட்டேன். என் வாழ்க்கை இன்னைக்கே முடிஞ்சு போனாலும் என்னை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் வரேன். பத்மினி அவ மேல சிம்பதி வர்றதுக்காக நாடகம் ஆடிட்டு இருக்கா. இப்ப நான் அவளை பத்தி உண்மையெல்லாம் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இன்னொரு நாள் வச்சுக்கலாம். ஐயோ பத்மினி கதை தரமா? வாங்கிக்க சந்தியா, வாங்கிக்க. வாங்கிக்க சந்தியா. ஸ்ரீராமனுக்கு எப்பவுமே சீதா தேவிதான் சொந்தம். அந்த சொந்தத்துல பங்கு போட வந்தா நான் சூர்பனகை ஆயிடுவேன். நான் சூர்பனக ஆக விரும்பல சந்தியா. எப்பவுமே ஓ ஃப்ரெண்டா தான் இருக்க ஆசைப்படுறேன். எல்லாத்தையும் நான் உன்கிட்ட விட்டுட்டு ஓ ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் நான் எடுத்துட்டு போறேன். நான் வரேன் சந்தியா. சாரி, நான் கிளம்புறேன். சரியான நேரத்தில் அங்க எப்படி சந்தியாவால வர முடிஞ்சது? வேற இந்த நேரத்துல ஹலோ. ஹலோ
முதல்ல யாரும் சொல்லிட்டு அப்புறம் சரி. ஊரே உன்னை பார்த்து இன்னைக்கு சிரிச்சிருக்குமே. நான் ஒருத்தி சிரிக்கிறத உன்னால தாங்க முடியலையா? ஏய், யார் நீ? டாக்டர் சத்யா. என்ன பத்மினி, என் பேரை கேட்டதும் உன் பதிலையே காணோம்? பேயோ ஆவியோ பேசுதுன்னு பயப்படாத, நான் உயிரோட தான் பேசுறேன் பத்மினி. நான் எப்படி உயிரோட வந்தேன்னு அதிர்ச்சியா இருக்கா? அத பத்தி அப்புறமா சொல்றேன். அம்மா, உன் கல்யாணம் நின்னு போச்சா? சரியான நேரத்துல சந்தியா வந்தாளா? நீ அவமானப்பட்டு திரும்பி வந்தியா? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? என்னடா நடந்ததெல்லாம் பட்டு பட்டுன்னு சொல்றாளேன்னு அதிர்ச்சியா இருக்கா? கருவுல இருக்கிற குழந்தைக்கே ஜாதகம் சொல்ற விடீனா? உன் கதை தானே எனக்கு தெரியாது. இந்த நாடகத்தை நடத்தினதே நான் தாண்டி. என்ன பத்மினி வாயடிச்சு போயிட்ட? சந்தியாவுக்கு இப்ப பைத்தியம் சரியாயிடுச்சு. அந்த பைத்தியம் இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு பிடிக்க போகுது. நீ இன்னும் சாகலியா? உயிரை காப்பாத்துறது எங்க வேலை, உயிரை பறிக்கிறது யமனோட வேலை. யமனுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி நடந்துட்டு இருக்கே, நடுவுல நீ ஏன் வர? நீ செத்து போயிட்டதா சொல்லி டாக்டர் சித்ரா எனக்கு ஃபோன் பண்ணாங்களே. அது நானும் சித்ராவும் சேர்ந்து நடத்தின நாடகம். என்ன சொல்ற? நாடகம் உனக்குதான் நடத்த தெரியும் நினைச்சிட்டியா? வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்துல உண்டுன்னு கேள்விப்பட்டதில்ல? நடந்தது சொல்லு. நடந்ததே இல்ல. நாங்க நடத்தின நாடகத்தை சொல்றேன் கேளு. டாக்டர் சித்ராவை நீ விலைக்கு வாங்கிட்டேன்னு எனக்கும் தெரியும். நீ கொடுத்த பணத்தை வாங்கிக்க சொன்னதே நான் தான். ஏன்? நாங்க உயிரை காப்பாத்துற புனிதமான வேலையை செஞ்சிட்டு இருக்கோம். சந்தியாவை கொலை செய்ய முதல்ல எனக்கு பணம் கொடுத்த. நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சதும் டாக்டர் சித்ராவை தேடி போனேன். டாக்டர் சித்ரா அதுக்கு ஒத்துக்காம இருந்திருந்தா நீ வேற டாக்டர் தேடி போயிருப்ப. அதுக்குதான் உன்னை எங்கேயும் அலைய விடாம நானும் சித்ராவும் கூட்டணி போட்டு உன் கதையை முடிச்சிட்டோம். அப்ப என்கிட்ட எதுக்கு பணம் வாங்கினீங்க? அந்த பணத்தை வச்சுதான் சந்தியாவுக்கு ஆபரேஷனே பண்ணோம். மீதி பணத்தை அந்த ஆஸ்பத்திரிக்கே டொனேஷனா கொடுத்துட்டோம். ஆனா ஒரு விஷயம், உனக்கு தெரியாமலே அந்த ஒரு வகையில நீ சந்தியாவுக்கு உதவி பண்ணிருக்க. அப்ப நீ செத்துட்டதா சித்ரா சொன்னது? அதான் எங்க நாடகம்னு ஆரம்பத்திலேயே சொன்னேனே. நான் செத்திருந்தா எப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியும்? பெங்களூர் ஹாஸ்பிட்டல்ல உனக்கு ஹார்ட் அட்டாக்னு ஐசியூக்கு கொண்டு போனத நானே பார்த்தேனே. பார்த்திருப்பேன். ஐசியு வார்டு வரைக்கும் என்னை கொண்டு போனத பார்த்திருப்பேன். அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நினைக்கிறது சரிதான். ஆனா அந்த பத்மினி பெரிய கிரிமினல். காலில் குத்தின முள்ள இன்னொரு முள்ளோட உதவியால தானே எடுக்கிறோம். பத்மினி மாதிரி ஆளுங்களை நாமளும்
இப்படித்தான் டீல் பண்ணி ஆகணும். இல்லைன்னா எப்படியாவது சந்தியாவுக்கு நடக்க இருக்கிற ஆபரேஷனை தடுத்து நிறுத்திடுவா. சந்தியா உயிரையும் காப்பாத்தி அவளை இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து மீட்டு கொண்டு வரணும். அதுக்குத்தான் நான் இந்த நாடகத்தை நடத்தியிருக்கேன். சரி டாக்டர், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? நாளைக்கோ நாளை மறுநாளோ அந்த பத்மினிக்கு போன் பண்ணி டாக்டர் சத்யா இறந்துட்டதா சொல்லிடுங்க. டாக்டர் கவலைப்படாதீங்க டாக்டர், நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லலான்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. நான் இறந்துட்டதா நீங்க பத்மினிக்கு சொல்லிட்டா அப்புறம் அவ சந்தியாவை ஃபாலோ பண்றத நிறுத்திடுவா. இன்னொரு நாள் பார்த்து சந்தியா இங்கேயே வரவழைச்சு நாம் அவளுக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். என்ன பத்மினி, ஃப்ளாஷ்பேக்கை கேட்டு ஃப்ரீஸ் ஆயிட்டியா? சென்னை வெயில விட நீ ரொம்ப சூடாயிருப்பியே. சங்கீதம் மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். கன்னிப்பெண் மனசு நிலமாகும், கண்ணாளன் மனசு விதையாகும், இதுதானே வாழ்வின் கதையாகும். ஒரு வீணை நீயடி உனை மீட்ட வேண்டினா, இரு கைகள் வேண்டுமே அது கணவன் தானடி, அந்த கண்ணகியும்